வணக்கம் மக்களே. சினிமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் 80களின் காலகட்டத்தில் எத்தனையோ திறமையான நடிகர் நடிகைகள் அறிமுகமாயிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நடிகைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் அறிமுகமான பல நடிகைகள் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் இடம் பிடிச்சி இன்றைக்கு வரைக்குமே தமிழ் சினிமாவினுடைய மறக்க முடியாத நடிகைகளாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம தமிழ் சினிமா திரையுலகத்தில் 80களின் இறுதியில் அறிமுகமாகி பல வருடங்களாகவே முன்னணி உச்ச நட்சத்திரமாக வளம் வந்து இன்றைக்கி வரைக்குமே ரசிகர்களினுடைய மனதில் அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சவங்க தான் நடிகை கனகா. கனகா அப்படின்னு சொல்கிறத விட கரகாட்டக்காரன் கனகா அப்படின்னு சொன்னால் தான் ரசிகர்கள் பலருக்கும் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அன்றைய ரசிகர்களினுடைய மனதில் ஒரு கனவு கன்னியாகவே வளம் வந்திருக்காங்க. கண்ணழகி அப்படின்னு ரசிகர்களால் அழைக்கப்பட்ட நடிகை கனகா அவர்கள் சினிமா திரையுலகத்தில் ஒரு காலகட்டத்தில் கொடிக்கட்டி பறந்திருந்தாலும் கூட அடுத்தடுத்து அவருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்தாங்க. இப்போ வரைக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது ரகசியமானதாகவே இருந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் நடிகை கனகா அவர்களினுடைய சினிமா திரையுலக பயணங்கள் பற்றியும் அவருடைய தற்போதைய நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு சில முக்கியமான தகவல்கள் இப்போ சமூக வலைதளங்களில் வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ் சினிமா திரையுலகத்தில் 1989 வெளிவந்து மாபெரும் ஹிட் அடித்த ஒரு திரைப்படம் தான் கரகாட்டக்காரன். இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளரான கங்கை அமரன் அவர்களினுடைய இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் இசையானி இளையராஜா அவர்களினுடைய இசையில் வெளிவந்த ஒவ்வொரு பாடல்களுமே மறக்க முடியாத பாடல்களாக அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே கங்கை அமரன் இளையராஜா கூட்டணி அப்படின்னு சொன்னாலே அது ரசிகர்களுக்கு ஒரு விருந்து தான். அதுலேயும் மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் ஹீரோவாக நடித்ததுனால அந்த திரைப்படத்துக்கு ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. அத்தனை எதிர்பார்ப்புகளையுமே பூர்த்தி செஞ்சு தமிழ் சினிமா திரையுலகத்தினுடைய மறக்க முடியாத ஒரு திரைப்படமாக கரகாட்டக்காரன் திரைப்படமானது அமைஞ்சது. ராமராஜன் அவர்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. முழுக்க முழுக்க ஒரு யதார்த்தமான கிராமத்து நாயகனாக அந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். முதல் திரைப்படம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நடிகை கனகா அவர்களினுடைய நடிப்பாகட்டும் நடனமாகட்டும் அன்றைய ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடப்பட்டுச்சு. ராமராஜன் அவர்களுக்கு இணையாக நடித்து அசத்தியிருப்பாங்க. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு பாடல்களாகட்டும் அந்த பாடலில் நடிகை கனகா அவர்களினுடைய அந்த முகபாவனைகளில் இருந்து நடனம் வரைக்கும் ரசிகர்களால் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. முதல் திரைப்படமே இவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது. அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா அன்றைய தமிழ் சினிமாவினுடைய உச்ச நட்சத்திரங்களான ரஜினிகாந்த், பிரபு, கார்த்திக், மோகன்லால், மம்முட்டி, ஜெயராம் உள்ளிட்ட பல நடிகர்களோடு இணைந்து பல மொழிகளில் எத்தனையோ திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம், கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட ஏராளமான மொழிகளில் நடித்து அசத்தியிருக்காங்க நடிகை கனகா. 2007 பார்த்தோம் அப்படின்னா கலிபோர்னியாவைச் சேர்ந்த முத்திக்குமார் அப்படிங்கிற ஒரு பொறியாளரை யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னும், திருமணமான 15 நாட்கள்லேயே அவர் காணாமல் போயிட்டார் அப்படின்னும் நிறைய தகவல்கள் வெளிவந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே அவருடைய திருமணம் பற்றியோ காதல் பற்றியோ அவருடைய சொந்த வாழ்க்கை பற்றியோ நிறைய தகவல்கள் ரகசியமானதாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமா திரையுலகத்தில் கரகாட்டக்காரன் திரைப்படத்தை தொடர்ந்து அதிசயப்பிறவி, கும்பக்கரை தங்கையா, தாலாட்டு கேக்குதம்மா, சாமுண்டி, கோயில் காளை, சக்கரை தேவன், விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்னு ரசிகர்களால் மறக்க முடியாத எத்தனையோ திரைப்படங்களை கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் மலையாளத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா காட்ஃபாதர், வியட்நாம் காலனி உள்ளிட்ட ரசிகர்களால் மறக்க முடியாத பல திரைப்படங்களில் நடித்து அன்றைய சினிமா திரையுலகத்தில் முன்னணி உச்ச நட்சத்திரமாக வளம் வந்த நடிகை கனகா அவர்கள் ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்தாங்க. நடிகை கனகா அவர்கள் பழம்பெரும் மூத்த நடிகையான தேவிகா அவர்களினுடைய மகள் அப்படிங்கிறது ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவருடைய சொத்து பிரச்சனை காரணமாக நடிகை கனகா அவர்களினுடைய அப்பாவோட நீதிமன்றத்தில் பல வழக்குகளை சந்தித்தாங்க. சினிமா திரையுலகத்தை விட்டு பல வருடங்களாகவே ஒதுங்கியிருந்த கனகா அவர்கள் அவருடைய அப்பாவோட சேர்ந்து சொத்து பிரச்சனையின் மூலமாக தான் மீண்டும் ரசிகர்கள் மத்தியில் தலையை காட்டினாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து பல பத்திரிகைகளுக்கு அவரும் அவருடைய அப்பாவும் சேர்ந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்களுடைய சொத்துக்களை அவருடைய உறவினர்களும் அவருடைய அப்பாவும் அபகரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வழக்குகளை தொடர்ந்துருந்தாங்க. அதுக்கப்புறமா சினிமா எல்லாத்துக்குமே முழுக்கு போட்டுட்டு அவங்களுடைய சொந்த வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல வருடங்களாகவே வெளியில் வராமலே இருந்தாங்க அப்படின்னும், அவங்க உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டாங்க, புற்றுநோயால் அவதிப்பட்டாங்க, ஒரு கட்டத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கூட நிறைய வதந்திகள் வெளிவந்துச்சு. அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ தான் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய பரபரப்பையே ஏற்படுத்துச்சு. அவங்களுக்கு 50 வயதுகளை கடந்துடுச்சு அப்படின்னும், மீண்டும் சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஆசை இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்துக்கு ஏற்றவாறு அவங்க மாறணும், அதனால் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எவ்வளவோ விமர்சனங்கள் வந்துச்சு. இப்படிப்பட்ட சூழலில் தான் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னால் நடிகை கனகா அவர்களினுடைய வீட்டில் தீ விபத்து ஏற்பட்ட செய்திகள் சமூக வலைதளங்களில் ரொம்ப பெரிய பரபரப்பையே ஏற்படுத்திச்சு. பாலடைந்த வீட்டில் எல்லாமே செதறி கடந்து அவங்களுடைய துணிமணிகள் கூட அந்தந்த இடங்களில் கடந்து அவங்க சாப்பிட்டு போட்ட அந்த ஆர்டர் செய்யப்பட்ட எல்லா குப்பைகளுமே வீட்டுக்குள்ளே கடந்திருக்கு.
இது வீடா இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே மோசமான ஒரு சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நடிகை கனகா. பல வருடங்களுக்கு பின்னால் இந்த தீ விபத்தில் தான் மக்கள் எல்லாருமே அவங்கள நேரில் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடச்சிருக்கு. இத்தனை நாட்களாக பூட்டிய வீட்டுக்குள்ளே கனகா அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, நிஜமாகவே அவங்களுடைய கணவர் காணாமல் போயிட்டாரா, அவங்களுக்கு திருமணம் நடந்துச்சா இல்லையா அப்படின்னு பலவிதமான கேள்விகளுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா நடிகை கனகா அவர்கள் மீண்டும் சினிமா திரையுலகத்தில் நடிக்க வந்து ரசிகர்கள் மத்தியில் சொன்னால் மட்டும்தான் தெரிய வரும். ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா உச்ச நட்சத்திரங்களோடு நடித்து முன்னணி நடிகையாக கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருந்த நடிகை கனகா அவர்கள் இன்றைக்கி அவங்களோட சொத்துக்களை யாராவது பிடுங்கிக்குவாங்களோ அல்லது அபகரிச்சுக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தனிமையில் பூட்டின வீட்டுக்குள்ளே ரொம்பவே மோசமான ஒரு சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் திரையுலகத்தில் நடிப்பாங்க அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே அடுத்தடுத்து வெளிவரக்கூடிய செய்திகள் மூலமாக தான் தெரிய வரும். நடிகை கனகா பார்த்தனா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. அவருடைய திரைப்படங்களில் உங்களுக்கு எந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கும் உண்மை நிகழ்வுகளுக்கும் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.